ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நாம் தொடர்ந்து பல வீடியோ ரசமணியை பற்றி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரசமணியை எப்படி கட்டுறது, அதாவது ரசமணிக்கு எப்படி புடம் போடுற முறையை அப்படின்னா இந்த மணியை பார்க்க போகிறோம். இந்த மணி என்னென்னா சிவசக்தி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் சக்தி, அதாவது ரசத்தில் வந்து அதிகமாக செம்பு சத்து அதிகமாக இருக்கும் அதில். ஸோ இதை சிவசக்தி மணின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணியை நம்ம போடும்போது பல அற்புதங்கள் ஏற்படும். முதல் விஷயம் சொல்லிடுறேன், இந்த ரசமணியை பற்றி ஒரு தகவல் வெளியில் நிறைய தகவல் என்னென்னா, ரசமணி போட்டால் பணம் வரும், புகழாயிடும், அது வரும் இது வரும், எதுவுமே வராது. ரசமணிக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் அல்ல. ரசமணி போடுறோம் அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மந்திர தந்திரங்கள், தாந்திரிக்ஸ் அண்டு இந்த மாதிரி பல ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா அவங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரசமணி. அண்டு உங்கள் வாழ்க்கையில் தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மணியாக ரசமணி இருக்கும். இந்த மாதிரி இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் ரசமணி நாம் யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் ரசமணி என்பது அதுக்கு தான். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காக போனதுனால ரசமணி இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டுடுச்சு. ஸோ ரசமணி அதுக்காக இல்லை. முழுக்க முழுக்க நாம் வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல்குள்ளே ரொம்ப ஆழமாக போகிறதுக்கான அது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். அது சப்போர்ட் தான் செய்யுது, அது முழுமைப்படுத்தாது. சப்போர்ட் நீங்கள் தான் பண்ணணும். நிறைய பேர் ரசமணி போட்டவொன்னே நமக்கு எல்லாமே கிடச்சிடும், இதுவாகிடும். எனக்கும் அதே மாதிரி தான் நடந்தது, தெரியுங்களா? இந்த ரசமணியை தூக்கி என்ன பண்ணார் போகர், என்ன பண்ணாராம், கடலில் போட்டாராம். கடலில் போட்டவொடனே என்னாச்சு, அப்படியே கடலில் அப்படியே தண்ணியெல்லாம் வந்து குடிச்சிடுச்சான். என் வாழ்க்கையில் முத முறையாக இந்த கோயம்புத்தூரில், ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான், கோயம்புத்தூரில் ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ரசமணியை பற்றி நிறைய படித்து வெறித்தனம். இப்போ இந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய வெறித்தனமாக நான் ஆகிட்டேன். சரி, எங்கும் செய்கிறதுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, யாரும் சொல்லித்தர மாட்டாங்க தெரிலன்றதுனால ஒருத்தர்கிட்ட வாங்கிறது போனேன். ஸோ கோயம்புத்தூரில் இருந்தார், அவர்கிட்ட வாங்கிட்டேன் ரசமணியை. வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு அப்போ நான் சென்னையில் இருந்தேன், மெரினா பீச்சில் இருந்து போய் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த கடலே உள்ளே போகுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய நம்ம நம்பிக்கையில் திரும்ப வச்சேன். இந்த மாதிரி முட்டாள்தனமாக தயவு செய்து யார் இருக்காதிங்க. இந்த மாதிரி நான் முட்டாள்தனமாக இருந்தேன். அந்த மாதிரி முட்டாள்தனமாக அந்த மாதிரி மணி இப்போ இல்லை. அந்த மாதிரி மணிகள்லாம் நம்முடைய அகத்தியர், போகர் அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அதோட அந்த காலம் முடிக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரி மணிகள்லாம் இப்பொழுது நம்முடைய ஒரு சப்போர்ட், அதுவும் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உயர் ரகமான மணிகளை நம்ம வந்து செஞ்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் தவிர அதிர்வலைகளை உணர்கிறோம், அவ்வளோதான் தவிர வேறு எதுக்கும் அந்த மாதிரி உதவாது. ஸோ நிறைய இந்த மாதிரி ரசமணியில் நிறைய முட்டாள்தனமான இருக்குது, அதெல்லாம் வெட்டியே வெளியே வாங்க. முழுக்க முழுக்க இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிவசக்தி மணி. இது எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள், நீங்களே செஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரசத்தை கொண்டு வந்து அந்த ரசத்தை நீங்களாகவே லிங்கத்துலேருந்து வடித்து அதை நீங்கள் ரசமாக இப்போ எடுத்து அந்த ரசத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரசத்தை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை விட லிங்கக்கட்டியில், அது முக்கியமாக எந்த லிங்கம் அப்படின்னா உலார்ந்த லிங்கம் அப்படின்னு இருக்கும். அந்த உலார்ந்த லிங்கத்துலேருந்து எடுத்து ரசத்தை கட்டி அந்த ரசத்தை வந்து நம்ம வந்து சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்கிற முறை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா புரியும். சுத்தம் செய்து எப்படி செய்யணுன்ற முறையை ஆல்ரெடி போட்டுட்டேன். இங்கே அந்த பார்த்துட்டு ரசமணியை எப்படி கட்டணுன்ற முறை அதுலேயே இருக்கும். அது ரெண்டு மூணு முறை இருக்குது. அதாவது வெள்ளி சுண்ணத்தை, வெள்ளினாலும் நம்ம வந்து ரசத்தை கட்டலாம், அல்லது நம்முடைய துருசு மூலயமாலும் நம்ம வந்து கட்டலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு மணி என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து கடைசியாக கட்டிட்டு அது அப்படியே சுத்தணும்னு வச்சிங்களேன், மணி வந்து ஈஸியாக நமக்கு வந்து உருண்டை அப்படியே வெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். போட்டு துருசை போட்டு நம்ம போட்டனாலே வெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். அது உங்கள் விருப்பம், எந்த ப்ராசஸ் பண்ணால் எந்த ப்ராசஸ் வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது வெண்ணெய் பதத்துக்கு வந்து உருட்டிட்டு அதை ஒரு குச்சை போட்டு தண்ணியில் போட்டால் போதும். மணி மூணு நாள் நாலு நாள் அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நம்ம புடம் போடணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மணி வந்து சிவசக்தி மணியாக மாறுறதுக்கான இது புடம் தான் இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஒரு 14 விதமான மூலிகைகள். முதல் ஒரு இந்த 14 மூலிகைகளும் நம்ம வந்து புடம் போடணும். முதல்ல அவுரி ஒரு 10 தடவை புடம். அடுத்தது ஓரிதழ் தாமரை 10 புடம். புளியரணை 10 புடம். கோவை ஒரு 10 புடம். சிகப்பு கொடிவேலி ஒரு 10 புடம். சிறுகீரை 10 புடம். செந்திராய் ஒரு 10 புடம். பிடாரிடுக்கி ஒரு 10 புடம். கரிசாலை ஒரு 10 புடம். அங்கபாதி ஒரு 10 புடம். செவ்வள்ளி ஒரு 10 புடம். கருத்த செம்பை ஒரு 10 புடம். அப்புறம் கரு ஊமத்தை ஒரு 10 புடம்.
செங்கீரை ஒரு 10 படம், இன்னும் ஒன்று 15 சொல்லிடுறேன். கௌதும்பை அப்படின்ற ஒரு 10 படம். ஸோ இந்த 15 மூலிகையும் 10 தடவை படம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது சிவசக்தி மணியாக மாற்றப்படுது. இந்த மணி நீங்கள் 4 பட 10 படம் ஒரு ஒரு 10 படம் நீங்கள் போட போட, அதுக்கு பிறகு இந்த 10 படம் போடுறதுக்கு முன்னாடி ஊமத்தங்காய் கரு ஊமத்தையில் ஒரு 30 படம் போட்ட பிறகு இதை நீங்கள் போட்டிங்கன்னா பயங்கரமான அந்த செம்பு சத்தம் அதில் ஏற ஆரம்பிக்கும். நான் இந்த மணி செஞ்சுருக்கேன், அந்த மணி கீழே போட்டால் உடையே உடையாது, அடைய இரும்பு குண்டு மாதிரி மாறிடும். அதாவது மணி வந்து இரும்பு குண்டாக தூக்கி அடிச்சுன்னா செவுத்தில் உடச்சுன்னா அடுத்த செவுத்துக்குள்ளே போகும். அந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, நான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். அந்த மணி தான் அது, இரும்பு குண்டாகவே மாறிடுச்சு. நானும் போட்டு பல தடவை டொம்மும் தள்ளில் போட்டு அடிச்சிருக்கேன், அது ஃபுல்லாகவே இரும்பு குண்டாக தான் இருக்குது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி மணி ஆகிடும். அது முழுக்க முழுக்க அதோடைய செம்பு சத்த அப்படியே இழுக்க 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 படம் போட போட மெருகு ஏற ஏற அது ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மணியை நாம் என்ன பண்ணோம்னா கழுத்தில் கட்டிக்கிட்டு தியானம் பண்ணணும், அல்லது கை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் ஆகும். அது நீங்கள் கையில் வச்சு தியானம் பண்ணும்போது உடம்பு அப்படியே லேசாக ஆகிற மாதிரி இருக்கும், மேலே தூக்குற மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் ஆகும். ஆனால் தூக்காது, நீங்கள் லிமிட்டேஷன்லாம் நடக்காது, ஆனால் அதில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுலாம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், மனம் அப்படியே லயத்து போயிருக்கும். சீக்கிரமாக தியான நிலையை அதிகமாக நமக்கு அடைய ஆரம்பிப்போம், தியானத்துடைய அந்த சக்தியை அடைவோம், நிறைய தரிசனங்களை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இல்லை இதை பூர்வ மத்தியில் விட்டு வச்சோம் அப்படின்னா அப்படியே விறுவிறுவிறு மின்காந்தம் ஏற்பட்டு தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடக்க ஆரம்பிக்கும் இந்த சிவசக்தி மணியில். ஸோ இந்த புடத்தை மொத்தம் 10 தடவை புடம் போட்டு, புடம் மட்டும் இல்லாமல் சாரணை கொடுக்கணும். புடனை ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் இல்லை. ஒரு அதாவது ஒரு அகல் விளக்கில் இதை ஒரு அவுரியை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து அது உள்ளே வச்சுட்டு ரசமணியை வச்சுட்டு சீலை மண் வச்சுட்டு நம்ம சூடுபடுத்தணும். அதான் அதுதான் வந்து புடம்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். புடம் எப்படி போகிறதுன்னு ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு, ரசமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். இதுதான் இதை செய்யக்கூடிய முறைகள். இதை நீங்கள் செய்து உங்கள் ரசமணியை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் அற்புதமான அந்த ரசமணியை தயார் செய்து எவ்ரிடே மெடிடேட் பண்ணுங்கள். எவ்ரிடே மெடிடேட் பண்ண பல அற்புதங்கள் ஏற்படும். இந்த மணியை நீங்கள் வாயில் வைக்கக்கூடாது, பாலில் போட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் நீங்கள் செய்யும்போது சுத்தம் சற்று குறைவாக இருக்கலாம், அல்லது நிறைய ப்ராசஸிங் அந்த ப்ராசஸில் விட்டு போயிட்டோம் அப்படின்னா, அதனால் முன்னாடியே சொல்லிட்டுறேன், நீங்கள் வந்து அதை வந்து ரெண்டு விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இதை வந்து தெரியும். புடம் போட 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 அதோடைய அற்புதம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதை புடம் போட போட செம்பு சத்து அதிகமாக ஏற ஏற அதில் ஆற்றல் அதிகமாக ஆரம்பிக்கும், செம்பு சத்து ஏறிடும், நல்லா மணி இறுகிடும். ஸோ எவ்ரிடே நீங்கள் தியானத்தில் அமர்ந்து இந்த மந்திரங்கள், எந்த மந்திரங்கள் ஓம் நம சிவய எந்த மந்திரங்கள் நீங்கள் கொடுக்க 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 அந்த அதிர்வலை என்ன பண்ணும், அது உள்வாங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது உள்வாங்க நீங்கள் எந்த இடத்துல போட்டுட்டு இருந்தாலும், இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம், எப்படி நமக்கு ஃபீல் இருக்கும், அமைதியாக அப்படியே இருப்போம் அமைதியாக. அதே மாதிரி எனி டைம்ஸ் 24 hours நம்ம அதிலே அமைதி நிலையில் இருக்கிறதுக்கான மனநிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது, சூழ்நிலை அந்தந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண பல அற்புதங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் அற்புதமான மூலிகைகள் ஏற்படக்கூடிய ஒன்று, நமக்கு நிறைய அனுபவங்கள் தியானத்திலையும் ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவசக்தி ரசமணி. விருப்பம் உள்ளவர்கள் நீங்களாகவே இந்த ரசமணியை செய்து கழுத்தில் அணிந்து சந்தோஷப்படுங்கள். இதை தான் ப்ராசஸ் நான் அங்கே பண்ண ஒரு விஷயம். அது சம்மந்தமாக டவுட்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். Thank you very much. அடுத்த பதிவில் வேறு ஒரு ரசமணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறித்து பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து எப்படி ரசமணி செய்யணும், புடம் போடணும், எப்படி கட்டணும், மணியை எப்படி செய்யணும் எல்லா முறையும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். அதை பார்த்துட்டு செய்ய முடியாதவங்க இதை வந்து ப்ராசஸ் தான் சொன்னேன், எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே போட்டுட்டேன், அதை பார்த்துட்டு நீங்களாகவே பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கு இது வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு ப்ராசஸ் பண்ணுன்னா ஒரு 8 6 மாதங்கிட்ட ஆகும் என்னையை பொறுத்த வரைக்கும். எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு, ஏன்னா
டைம் இல்லை பண்ணுறதுக்கு, இல்லை அதனால் அவ்வளோ நாள் ஆகும் செய்கிறதுக்கு. செஞ்சு செஞ்சு பொறுமையாக பண்ணணும், டைம் எடுத்து பொறுமையாக, நான் அப்படி தான் பண்ணேன், பொறுமையாக செய்து செய்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். சிவசக்தி ரசமணி, சிவமும் சக்தியும் சேர்ந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ரசமணி இது, ஆற்றலாகவே இருக்கும். முதல் முறையாக போடுறீங்கன்னா சிவலிங்கத்துக்கு, உங்கள் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவலிங்கம் இருக்கும், சிவலிங்கத்தில் சிவன் கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அந்த சிவலிங்கத்துலேயும் எடுத்து அந்த ரசமணியை போட ஆரம்பிங்க. அற்புதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி. இது என்னுடைய குருநாதர் அவர்கள், சிறு துரை அவர்கள் எனக்கு சொன்ன முறை, செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு முறை, சேர்ந்து செய்த ஒரு முறை. ஸோ அதனால் எங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். மூலிகை கிடைக்கலாம் தேடி பாருங்கள், கிடைக்கும். இதுக்கு நிகரான சில மூலிகைகளும் இருக்குது. இது கிடைக்காத பட்சத்தில் அந்த மூலிகைகள் நம்ம சேர்க்கலாம். ஆனால் இதுதான் முக்கியமான மூலிகைகள். நன்றி. ஸோ அடுத்த பகுதியை வேறு ஒரு பதிவை பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.